ஹை ஃப்ரெண்ட்ஸ், லியோ படத்துக்கு ஸ்டன்ட் பண்ணியிருக்கிற அன்பரிவ் மாஸ்டர்ஸ் தான் நெக்ஸ்ட் தளபதி 68 படத்துக்கும் ஸ்டன்ட் கொரியோகிராஃபி பண்ண போறாங்களாம். ஆக்சுவலாக அன்பரிவ் மாஸ்டர்ஸ் தான் ரீசெண்டாக வெளியாகி மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான RDX அப்படின்ற மலையாள படத்துக்கு ஸ்டன்ட் கொரியோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தில் எல்லா ஃபைட்டுமே சூப்பராக இருந்துச்சு. விக்ரம் படத்துலயாச்சும் பெரிய பெரிய கன்லாம் இருந்துச்சு, ஸோ அதை வச்சு நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த RDX படத்தில் ரொம்ப சிம்பிளான ஃபைட்டு தான், வெறுமனே கையில் போடுற சண்டையை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. ஸோ லியோலையும் RDX மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்காக ஃபைட்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இவங்க லோகேஷ் கூட இணையும் போது கைதி அண்ட் விக்ரம்ல சூப்பரா பண்ணிருந்தாங்க. பட் மாஸ்டர்ல இவங்களோட டேட் கிடைக்காததால ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர் பண்ணியிருந்தாரு. சோ மாஸ்டர்லயே தளபதி கூட இணைய வேண்டியது. பட் நெக்ஸ்ட் பீஸ்ட்ல இணைஞ்சா கூட நெல்சன் அவர்களோட வீக்கான கண்டென்ட்னால ஃபைட் எதுவும் நிக்காம போயிடுச்சு. ஏன்னா பீஸ்ட் ஓபனிங் ஃபைட்ட சூப்பரா பண்ணிருப்பாங்க, பட் சாலிடான கண்டென்ட் இல்லாததால அது எல்லாமே வேஸ்டா போச்சு. தென் வாரிசுல ஃபைட் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஆர்டினரியான ஒரு வழக்கமான கோரியோகிராஃபியா இருந்துச்சு. சோ இப்போ லியோ திரும்பவும் லோகேஷ் அவர்கள் கூட அன்பரிவ் மாஸ்டர்ஸ் இணைஞ்சிருக்காங்க. சோ RDX மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்கணும். அண்ட் இந்த RDX படத்துக்கு ஸ்டன் கோரியோகிராஃபி பண்ணும்போது தான் பாபு ஆண்டனியை பார்த்து லியோ படத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அன்பரிவ் மாஸ்டர்ஸ். ஏன்னா RDX பாபு ஆண்டனி அவர்களுக்கு ஒரு சின்ன ஃபைட் சீன் இருக்கு. அண்ட் RDX படத்தோட ஃபைட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே எல்லா தளபதி படங்களுக்கும் இவங்களே ஃபைட் மாஸ்டர்ஸ் போட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. சோ கரெக்டா இன்னைக்கு காலையிலேயே ஒரு நியூஸ் வருது, அதாவது தளபதி 68 படத்துக்கும் இவங்க தான் ஸ்டன் மாஸ்டர்ஸ் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லியோல இவங்க எப்படி ஃபைட் கோரியோகிராஃபி பண்ணிருக்காங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.